ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு மனுஷங்களும் ஆணவத்தில் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கோம், ஆன்மீக வாழ்க்கையில் தலையெடுத்து வைக்காத அளவுக்கு நம்ம தகுதிகளை எந்தெந்த இடத்துல குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு ஆடியோ. நான் உங்ககிட்ட ஒரு ஹானஸ்டான ஒரு கேள்வி கேட்குறேன், இதை யோசிக்கலாம் வேண்டாம், டக்குன்னு சொல்கிறது மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். எனக்கு ஆணவமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆணவத்தில் இருக்கோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். கடைசியிலையும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ், நான் ஆணவத்தில் இல்லவே இல்லை, ஆணவத்தில் இருக்கிறேன், இந்த ரெண்டில் என்னவா நீங்கள் இருக்கீங்கன்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சாய்ராம் வந்து நேம் சொல்ல விரும்பலை, நேம் ஞாபகத்தில் இருக்குது. அவர் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு, என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியும், உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியும், நல்ல விஷயங்களை செய்ய முடியும், சாய்பாபாவுக்கு திறன் இருந்தால் என்னை அணுகவும் அப்படின்னு. சாய்பாபாவுக்கு சவால் விடுற அளவுக்கு ஒரு பெரிய மகத்தான சக்தியை நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன். இது வந்து ஆணவத்தோட உச்சக்கட்டம், ஆணவத்தோட பிறப்பிடன் கூட சொல்ல முடியாது, அதையும் தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை சொல்லலாம். தயவு செய்து அந்த சாய்ராம்காக எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ஏன்னா கடவுளை, எந்த கடவுளாக இருக்கட்டும், ஒரு கடவுளை இகழ்ந்து பேசுகிறேன்னா அந்த பாவம் பல தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிற பாவத்துக்கு சமம். அதனால் எந்த கடவுளை பற்றியும் அவதூறு பேசுகிறதையும் கேவலப்படுத்துறதையும் இந்த நிமிஷத்தில் இருந்து நிறுத்துங்க. மக்கள் தான் கேவலமானவங்களே தவிர கடவுள் கேவலமானவர் இல்லை. ஏன்னா மக்கள் ஏன் கேவலமானவங்கன்னு சொல்கிறேன்னா, இன்னொரு கடவுளை குறை சொல்கிறவங்க கேவலமானவங்கன்னு சொல்லி பெரிய பெரிய நூல்களை சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா கடவுளும் தங்கமான கடவுள்கள். கடவுள்னாவே பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்துக்கு உண்டானது தான் கடவுளே. அப்போ எந்த ஒரு கடவுளும் கேவலமான கடவுள் இல்லை. எனக்கு பிடிச்சது ஜீசஸ், குரான், நபிகள் நாயகம், இது எல்லாமே சொல்லலாம், புத்தர், எல்லா விஷயமும் சொல்லலாம். எல்லாமே அன்பை போதிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்திருக்காங்களே தவிர பிடிக்காதவங்க பிடிக்கிறவங்க இதெல்லாம் வந்து பாகுபாடு படுத்தி எந்த ஒரு கடவுளும் எதையும் செய்யலை. அதனால் இந்த கடவுளுக்கு சக்தி அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய பாவம். அதனால் என்னோடய கடவுளை நீ ப்ரே பண்ண, என் கடவுள் உனக்கு எல்லாமே செய்வார்ன்றதும் ஆணவத்தோடைய பிறப்பிடம்தான். அதனால் ஆணவம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த ஆடியோவே நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், இன்னொருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து அவங்களோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்க சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்திமானன்ற பார்வை போர்வையை போத்திக்கிட்டு நீ நிறைய பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இந்த விஷயம், உன் பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிருது. அப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கண்ணீரை துடைக்கிறதுக்கு பதிலாக பாதிக்கப்பட்டவங்களை மேலும் பாதிக்கப்பட வைக்கிறது, இதுவும் ஒரு ஆணவம் தான். நம்ம நம்ம பாவமே செய்யாதவங்க மாதிரியும், அடுத்தவங்க பாவம் செஞ்சதால தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியும், எதுக்காக இந்த போலித்தனம், எதுக்காக இந்த வெட்டி பேச்சு, எதுக்காக அர்த்தமில்லாத ஒரு அறிவுரை. அப்போ நீங்கள் பாவம் செஞ்சதால தான் நம்ம பிறந்திருக்கோம். மனித பிறவின்றது மிகப்பெரிய பிறவி, தண்டனையை குறைக்கிறதுக்கு தான் அந்த மனித பிறவி. அப்போ தண்டனை நிறைவேற்ற, தண்டனை காலத்துக்காக தான் நம்ம கர்மாவை அனுபவிக்கிறோம். அப்போ பாவம் பண்ணதால தான் இந்த மனித பிறவி எடுக்கிறோம். பாவம் பண்ணினா அந்த மனித பிறவி எடுத்திருக்க மாட்டோம். ஓரளவுக்காவது பாவம் பண்ணதால தான் மனுஷ பிறவியில் அந்த தண்டனை காலத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கடவுள்கிட்ட நம்முடைய ஆத்மாவை சரணாகதி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் மனித பிறவி. அதுக்காக தான் இந்த பிறவியோட நோக்கமே, மனித பிறவி அரிதான ஒரு விஷயம். எதுக்காகன்னா, நீங்கள் தெய்வம் ஆகிறது இந்த மனித பிறவியில் இருக்கிறது.
அப்போ வந்து பாவம் பண்ணாம நீங்க வந்து இன்னொருத்தங்கள பாவம் பண்ணன்னு சொல்றது உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா கடவுளை சேலஞ்சுக்கு கூப்பிடுறீங்க மத்த கடவுளை இகழ்ச்சியா பேசுறீங்க சாய்பா வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன்னு பேர் வேற வச்சிருக்கீங்க இதுல என்ன நடக்க போதுன்னு தெரியல நம்மளுடைய சாயப்பாவை சிவனையும் அல்லாவையும் ராமரையும் கும்பிட்டவர் அப்போ அவரோட குடும்பத்தில் வர நம்ம இப்படிலாம் சொல்லலாமா இல்லை யோசிக்க மாட்டோமா யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சும்மா மேலோட்டமாக வந்து உட்காந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் வந்து சாயப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப அப்படி இப்படி நான் தீவிர பக்தர் என்ன தீவிர பக்தம் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் கஷ்ட காலத்தில் அவரை நினைக்கிறோம் சந்தோஷமான இருக்கிற காலத்தை நினைக்கிறோமா கஷ்ட காலத்தில் வந்து அவர் மேலே சரணாகதி அடைகிறோமா இல்லை ஆராதரவை தேடுறோம் யாராவது ஒரு உதவிக்கு வரமாட்டாங்களா ஏதோ ஒரு மனுஷன் வரமாட்டானான்னு சொல்லி கடவுளெல்லாம் ஒதுக்கி வச்சுரு மனுஷனை நம்ப ஆரம்பிக்கிறோம் எங்கே ஒருத்தன் ஒரு 10,000 ரூபா வந்து இன்றைக்கி கொடுத்தே ஆகணும் இல்லாட்டி உன் வீட்டில் ரெண்டில் ஒன்று பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவான் 10 பேட்டை உடனே நம்ம வந்து கடனை கேட்போம் அவன் சொல்லுவான் நாளைக்கு தரேன் அப்படின்ட்டு அவனை ஏன் நம்பிட்டு உட்காந்துட்டுருப்போம் அப்போ கடவுளை விட்டுருவோம் இதை நானும் செஞ்சேன் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான் இதில் வந்து 1-2 பேர் வேணால் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதிகப்படியான ஆட்கள் ஒரு கஷ்டமான காலத்தில் ஒரு மனுஷன் ஏதாவது உதவி செய்வானா அவன் செய்யவே மாட்டான் லைஃப்பில் ஆனாலும் அவன் ஒரு ஆறுதல் கொடுப்பாங்க யாராவது டூப்ளிகேட் அதாவது எப்படி சொல்கிறது போலியான வாக்குறுதியை நான் பார்த்துக்கிறேன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கொடுத்துருப்பான் கொடுக்காமலே இருந்திருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி கொடுத்துருவாருன்னு சொல்லி சொல்லி ஃபோன் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் கஷ்டமான காலத்திலையும் ஒரு உயிர் போகிற காலத்திலையும் நீங்கள் உங்கள் நம்பிக்கை எப்படி வச்சுருக்கீங்களோ அதுதான் அதிதீவிரமான நம்பிக்கை அதை தாண்டி இருக்கக்கூடிய வாழ்க்கையே வேறு வாழ்க்கை அதனால் ஆணவம் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்துடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு வைரஸ் மாதிரி உங்களுக்கு வைரஸ் சொன்னால் தான் புரியுன்றதுக்காக சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்தால் 400 பேருக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த 400ன்றதே இன்ட்டு மல்டிப்ளை பல மடங்கு அதே தான் ஆணவம் அகங்காரம் தன்னை வந்து ரொம்ப சுத்தமானவங்களாக காட்டிக்கிறது யாராவது நல்லவன் சொன்னால் தயவு செய்து நம்பிடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க என்றைக்குமே என் லைஃப்பில் நான் நல்லவன் கெட்டவன் பிரித்து பார்த்ததே கிடையாது நான் நல்லவன்னா நான் திமிர் பிடிச்சவன் அர்த்தம் அடுத்தவனை கெட்டவன் சொன்னால் அதை விட திமிர் பிடிச்சவன் அர்த்தம் நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொன்னால் கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாதவனா நம்ம மாறிடுவோம் எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம மேலே 1000 மிஸ்டேக்கை வச்சுட்டு இன்னொருத்தர் நீ மிஸ்டேக் பண்ணனா எவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக இருக்குதுன்றது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயமும் கடவுள்கிட்டேருந்து வர்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாதான் நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும் மகத்தான நிலைக்கு போக முடியும் இன்னைக்கு காசு பணம் இருக்கிறவனை உலகம் மதிக்குது அவன் சொல்றது தான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் எந்த ஒரு யோகியும் சரி காசு பணத்தை மதிக்கவே மாட்டாங்க ஒரு அரசர் வந்தாராம் ஒரு முனிவர்கிட்ட ஒரு ஆண்டிக்கிட்ட எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு தீர்க்கணும்னு சொன்னாராம் ஆண்டி உட்காந்துட்ருக்காராம் அரசர் நின்றுட்டுருக்காராம் கேட்டுட்டு ஏதோ ஒரு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் அரசர் கேட்குறாராம் நீங்கள் எதுக்கு இப்படி மழையிலையும் வெயிலையும் நின்று கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாடணும்ல அப்படின்னு சொன்னாராமா அந்த அரசர் அதை கேட்ட ஆண்டி சிரித்தாராம் இப்போ பாருங்கள் நான் உட்காந்துட்ருக்கேன் நீங்கள் நின்றுட்டு கையை கட்டி நின்றுட்டுருக்கீங்க இந்த சந்தோஷம்தான் ஆன்மீகத்தில் இருக்குது அப்படின்னாராம் அப்போ வந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வெற்றின்றது ஒரு பணமோ செல்வாக்கோ பேரோ புகழோ இல்லை ஆண்டவனுடைய அந்த அருள் ஆண்டவனுடைய பார்வை யாரையும் எங்கேயும் இகழ்ந்து பேசாமல் இருக்கக்கூடிய நல்ல உள்ளம் ஒரு சாய்ராம் ஒருத்தவங்க யாராவது வந்து அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க அப்படின்னா அவங்கள எந்த இடத்துலையும் நோக்கடிக்கக்கூடாது அவன் 1000 பாவம் பண்ணிட்டோம் 1,000,000 பாவம் பண்ணிட்டோம் 1,00,000 பாவம் பண்ணிட்டோம்
மன்னிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம மன்னிப்பை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. இதை முதல்ல உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை முதல்ல செய்யுங்க. கண்டிப்புன்றது வேற, மனசை கஷ்டப்படுத்துறது வேற. குழந்தைங்களை கண்டிக்காமல் நான் மன்னிச்சிட்டேன்னா குழந்தைங்க வேறு மாதிரி போயிடுங்க. மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. கண்டிப்பு இருக்கிற இடத்துல அரவணைப்பு இருக்கணும். வெறும் கண்டிப்பு மட்டும் இருந்தால் அதுதான் ஆணவம். ஒருத்தவங்க உங்களுடைய கஷ்டத்தை சொல்லும்போது அவங்களுக்காக நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகளை பேசுங்க. அதோடு கஷ்டப்படுறவங்கள வந்து சொல்லுங்க, புரிய வைங்க, மனசை லேசாக்குங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாங்க, மறுபடியும் இருட்டை கொண்டு போகாதீங்க. இங்கே நிறைய பேர் அட்வைஸ்ன்ற பேரில் ஒரு இருட்டை தான் கொண்டு வராங்க. இருட்டு மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு. ஒரு குருடனுக்கு எப்படி இன்னொரு குருடை வழிகாட்ட முடியுன்றது பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம போய் எல்லாரையும் ஒரு குருடங்கிட்ட தான் ஒரு வழியை கேட்குறோம். நம்மளும் குருடனாக தான் இருக்கும். அப்புறம் எப்படி அவன் கரெக்டான இடத்துல வந்து கொண்டு போய் சேர்ப்பான்? செவிடங்காதல் என்ன சங்கூதுனாலும் எதுவும் தெரியாது. அப்போ வந்து யாருக்கிட்ட என்ன சொல்லணுமோ அவங்கக்கிட்ட அதை சொன்னால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் கிடைக்கும். இதெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம ஆணவத்தில் இருக்கோமா இல்லையான்றது இந்த ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட நம்ம மனசை சஞ்சலப்படுத்திடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுன்றதும் ஆணவம் தான். இப்போ ஆணவன்றது பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. மனுஷனுக்கு எதிராக நிற்கக்கூடிய எல்லா செயல்களும் ஆணவம் தான். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 8-10 பவுன் ஒரு நகையை மிஸ் பண்ணவங்க கண்ணுக்கு முன்னாடி கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏதோ நல்லா உள்ளந்தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, ஐ திங்க் சாய் குரல்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு 8-10-12-13 பவுன் ஏதோ நகையை வந்து வச்சுருந்ததாகவும், அதை வந்து ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சுருந்தோமா அப்பப்போ செக் பண்ணியிருந்துருக்காங்க, நகை இருந்திருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க, திடீர்னு வந்து பார்த்தா நகை காணாமல் போயிடுச்சு. ஒரே ஷாக்கு. ஸோ நம்மள என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சொந்தமானவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம், நம்ம நகை காணாமல் போயிடுச்சுன்னு. சொன்ன இடத்துல எவ்வளோ ஒரு கேவலமான அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீ ரொம்ப நிறைய பாவம் பண்ணியிருக்க, அதுதான் நகை போயிடுச்சு. கஷ்டப்பட்டு இது கல்யாணம் பண்ணக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் நகையை போடுறது. அது இந்த காலத்தில் 10 பவுன் நகைனா எங்கேயோ போகுது. இப்போ நகை கிட்டத்தட்ட ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட 35-40,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற இடத்துல நகை மிஸ் ஆகுனா, நீ நிறையா பாவம் பண்ணியிருக்க, அதுக்கு தான் உனக்கு இப்படின்னா மனசு எவ்வளோ துடிக்கும். நமக்கு இப்படி தொலைச்சிட்டு போய் நின்னானா, நமக்கு ஒரு 4 பேர் சொன்னாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் நம்ம. உங்களை என்ன 35 தொலைஞ்சு போன நகைக்கு காசு கேட்டாங்களா, கடன் கேட்டாங்களா, ஏதாவது பண்ண சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறுதல். அதுக்குள்ள அந்த ஆறுதலை கூட கொடுக்கலன்னா அப்புறம் நம்ம எதுக்கு வந்து மனுஷனாக பிறக்கணும்? உதவி செஞ்சால் உதவி செய்யுங்க, உதவி செய்ய முடியலன்னா கஷ்டத்தை கொடுக்காதீங்க. நம்மளை என்ன செய்ய முடியும், மனசளவில் உடல் அளவில் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம். உடல் அளவில் கொடுக்கறத வந்து காசு அது இதுன்னு சொல்லி, மனசளவில் கொடுக்கறது ப்ரேயர். என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஒருத்தங்க நம்பி வராங்கன்னா அவங்கள ஏமாத்திட்டேன்னா அதுவே மிகப்பெரிய பாவம். நம்மளால் பொருள் இல்லை கொடுக்க முடியலன்னா நல்ல ஒரு 4 வார்த்தை பேசி ஏதாவது அவங்களுக்காக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கனாவே சாயப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுவார். அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகன்றது சாதாரணது கிடையாது, அது பெரிய ஒரு வரம். அந்த வரத்தை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். காற்றை உங்களால் பார்க்க முடியாது, காற்றை யாராலும் பார்க்க முடியுமா? ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியுமா? அடிக்கிற வெயிலில் திடீர்னு ஒரு சூப்பரான ஒரு காற்று வருது. இதுக்காக வெளியில் போகாதவங்க கூட வெளியில் போகணும் ஆசைப்படுவாங்க. காற்றை உங்களால் காட்டிட முடியுமா? அதே மாதிரி தான் என்னோடய ஆன்மீக அனுபவத்தையும் சரி, பெரியவங்களோட ஆன்மீக அனுபவத்தையும் சரி, உங்களுடைய ஆன்மீக அனுபவத்தையும் சரி எடுத்து காட்ட முடியாது. இந்த அளவில் நான் வந்து ஆன்மீக அனுபவம் வச்சுருக்கேன் அப்படின்னு உணர தான் முடியும். உணர்ந்தால் தான் கடவுள், உணரலை கல்.
சாயப்பா உணர்ந்து பூஜிக்கணும். அதை நான் சொல்லுவேன், மந்திரத்தை பேசுறதால மிஷின் மாதிரி போட்டு விட்டு அது ஒன்றுத்துக்கும் புண்ணியம் கிடையாது, புண்ணியமே இல்லை. உணர்ந்து வழிபடணும், உணர்ந்து உணர்ந்து மனசில் அடி மனசில் இருந்து அவரை பார்த்தா மட்டும்தான் அவர் உங்களுக்கு காட்சி தருவார், மனசளவில் காட்சி தருவார். அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் வந்து அவரை பார்க்கணும், மிராக்கள் பண்ணணும், எனக்கு வந்து அவரோட தலையிலேருந்து உதி வருது, காலிலேருந்து உதி வருது, நான் வைக்கிற பால் அவர் குடிக்கிறார், இதெல்லாம் வந்து நான் என்றைக்கும் இதெல்லாம் நம்பாதவன், என்றைக்கும் நம்பினதில்லை. நான் வந்து ஒரு பக்திமானாக காட்டிக்கிறதுக்கு 1000 வழிகளை நான் சொல்லலாம், ஆனால் நான் வந்து தப்பான வழிகளை காட்டிட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய பாவம் நான் தலையில் சுமக்கணுன்றதுக்காக நான் எதையும் கண்ணால் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நிறையா சாயிராம் சொல்லியிருக்காங்க, அது உண்மையா 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 பையான்னு எனக்கு தெரியாது, சம்மந்தப்பட்டவங்கிட்ட போய் கேளுங்க. நமக்கு இங்கே மிராக்கிள்ஸ் நடக்கணும், மந்திரம் ஓதணும் அப்படின்னு நம்ம வரல, நம்ம இந்த பிறவி கழிக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். காரு பங்களா வாங்கிறது வேறு விஷயம், அதுக்காக சாமியாராக இருக்கவும் வரல. இந்த பிறவியோட பயனை கடவுளோட வழியில் சம்சார பந்தத்தில் இந்த பிறவியோட பயனை கடக்கணும், அது ஒன்று தான். இன்னும் எத்தனையோ லட்ச பிறவிகள் இருக்குது, ஒருவேளை அடுத்த பிறவியில் என்ன எப்படின்றது யாருக்கும் தெரியாது, நீங்கள் எப்படின்றது யாருக்கும் தெரியாது. எந்த புக்கையும் படிக்கல, எந்த நூலையும் படிக்கல. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எப்படி இதெல்லாம் பேசுகிறீங்க, யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், யாரும் சொல்லிக் கொடுக்கல. காதில் கேட்டது உணர்ந்தது, காதில் கேட்டதால் என் வாழ்க்கையை மாற்றினது, இது எதுவுமே பிளானிங் கிடையாது எதுவுமே. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை சிறப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது 1% தான் வாழலை, மீதி 99 கூட நான் வாழலை. 100% வாழினேன்னா ஆணவம் ஏறிடும், இந்த தலையில் ஏறிடும். அதுக்காக பயந்து பயந்து தான் நான் இருக்கேன். நான் எத்தனையோ சண்டைகள்லாம் வரும் குடும்பத்தில், அப்புறம் தான் தோணும் நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, நம்ம பண்ணாத வேலையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பயம், சாயப்பான்ற ஒரு வார்த்தை, அந்த பயம், பாசம் கலந்த பயம். நேற்று உட்காந்து சாங் கேட்டுட்ருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆச்சு சாயப்பா கிட்ட உட்காந்து, ரொம்ப நேரம் உட்காந்து. சச்சரிதை ரொம்ப நாள் கழிச்சு, எல்லோரும் நான் மன்னிச்சிருங்க, நான் சச்சரிதை வந்து படித்து ரொம்ப நாள் ஆகுது, நான் உங்களை எல்லோரும் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, அது கூட எனக்கு தகுதி இல்லை. நேற்று தான் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 படித்தேன், கோதுமை அரைக்கிறது. நிறைய பேர் இங்கே கோதுமை அரைக்கிறதுல வந்து மட்டும்தான் படிப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். அதெல்லாம் அரைச்சி சாரி கோதுமை அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தொடர்ந்து 2 சாங் கேட்டேன், பிடிச்ச சாங். எனக்கு கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ணீர், இதை விட வேறு என்னையா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி, வேறு எதுவுமே இல்லை, அது ஒன்று தான் தோணுச்சு. இதை விட வேறு என்ன இருக்குது வாழ்க்கை, வேறு என்ன இருக்கா வாழ்க்கை, இல்லை எல்லாமே வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனால் எதுவுமே ஒரு ஸ்டேஜ் திகட்டிடுது, இவர் மட்டும்தான் திகட்டாத ஒரு விஷயமா இருக்குது. என்ன எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூடயா திகட்ட திகட்ட வாழ்ந்தாச்சு, ஜாலியாக சுற்றணுமா திகட்ட திகட்ட சுற்றியாச்சு, கஷ்டத்தை அனுபவிக்கணுமா வழித்தர அனுபவிச்சாச்சு, எல்லாம் போர் அடிச்சிடுச்சு, எல்லாம் போர், சந்தோஷமும் போர் அடிச்சு துக்கமும் போர் அடிச்சிடுச்சு. இவர்கிட்ட இருந்தால் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒரு வைப்ரேஷன், அதுதான். எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட நம்ம உட்காரலாம், அதுதான் ஆன்மீகம். அதை அனுபவிச்சா மறுபடியும் சொன்ன அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இல்லை என்னோட வீட்டுக்காரர் விடமாட்டேன்றாரே, விடுவார் ஏன் விடமாட்டார், விடுவார் நம்பிக்கையோடு உட்காருங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஒரு முடிவு கட்டணும், எதிராக பேசுறதுக்கு இல்லை முடிவு கட்டுறது, ஆன்மீக வாழ்க்கையை வாழ்றதுக்கு. இது வரைக்கும் மாயையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், 4 பேர் சொல்லி சொல்லி வாழ்ந்துட்டோம், வளர்ந்தாச்சு, எப்படியோ வளர்ந்தாச்சு, எந்த முறையில் வளர்ந்தோம், எப்படி வளர போகிறோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ போகிறோம், வாழ்ந்ததுக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை, அர்த்தமே இல்லை. இந்த நிமிஷம் போயிடுச்சு, இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த நிமிஷம் உங்களுது. அந்த அடுத்த நிமிஷத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்றது தான் கடவுள் கூர்ந்து பார்க்குறாரு உங்களை. உனக்காக உங்களுக்காக செலவு பண்ணுறீங்களா, மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறீங்களா, கடவுளுக்காக செலவு பண்ணுறீங்களா, இல்லை என்னென்னா மூணுமே செலவு பண்ணணும்.
நான் கடவுளுக்காக மட்டும்தான் சாய் நான் செலவு பண்ணுவேன்னா நம்ப முடியாது. உங்களுக்காகவும் செலவு பண்ணேன். கடவுள் படைச்சது உங்களை நீங்கள் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக கடவுள் படைச்சார். உங்களோட ஆத்மாவை சரணாகதி அடையணும். அடுத்தது மற்றவங்களுக்காகவும் உங்களை படைச்சார். மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து அவங்கள வாழ்க்கையை கொண்டு போகணுன்றதுக்காகவும் படைச்சார். மூணாவது இறுதியில் என்கிட்ட வந்து சரணாகதி அட, அப்போ கடவுளுக்காகவும் வாடணும். நான் வந்து தீவிரமான பக்தர். என் மூச்சு காத்தே சாயப்பான்னு யாரோ சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. நான் தான் கடவுள்னு சொன்னவங்க நம்பாதீங்க. கலியுகத்தில் நான் தான் கடவுள்னு சொல்லி வருவாங்க நம்பாதன்னு சொல்லி எல்லா நூல்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த நூல்களை வச்சு தான் சொல்கிறேன். கடவுள்ன்றது எங்கேயும் இல்லை, உங்கள் மனசில் இருக்கார். நீங்கள் தான் கடவுள். ஆக்கவும் அழிக்கவும் உங்களால் மட்டும்தான் முடியும். அதை நம்புறீங்களா இல்லையா? இந்த உயிர் இப்போ வேண்டாம்னா தூக்கு மாட்டித்தோங்கன்னா அழிச்சிடலாம். இல்லைண்ணா, அந்த உயிரை வந்து நல்ல பெரிய அளவு கொண்டு போனால் ஆக்குன்றது கொஞ்சம் நாள் ஆகும். அழிக்கிறது ஈஸி. ஒரு பொருளை பார்த்து பார்த்து செய்யலாம். ஒரு ஒரு பீரவை செய்யணுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் இது பண்ணி வெல்டு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணணும். அழிக்கிறது ஈஸி. ஒரே இடத்துல கோடாரி எப்படி பொட்டுரும் போட்டால் பீரோ வந்து நசுங்கிடும். அப்போது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் ஆக்கவும் அழிக்கவும் உங்களோட கையில் தான் இருக்குது. அதை தெரியாமல் நீங்கள் எங்கெங்கோ தேடிட்டு இருக்கீங்க. ஆக்க முயற்சி பண்ணுங்க. ஆக்க பிறந்தவங்க நம்மளை, அழிக்க பிறந்தவங்க இல்லை. நம்மளை செதுக்கிக்கணும். நம்ம தான் யாராவது ஒருத்தவங்க செதுக்க வரமாட்டாங்களான்னு நினைக்கணும். நீங்கள் செதுக்கிக்கோங்க. உங்களை நல்ல அறிவை மேம்படுத்திக்கோங்க. அறிவுக்காக தான் வாழ்கிறோம். எதுக்காக வாழ்கிறோம்? அறிவை பெருக்கிறதுக்காகவும். நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் வந்து அறிவை எந்த அளவுக்கு பெருக்கிக்கணுமோ அந்த அளவுக்கு பெருக்கிக்கிறோம். அன்பாக வாழ்கிறது ஆன்மீகம். சமஸ்கிருதத்தை படிக்கிறது ஆன்மீகம் இல்லை. அன்பாக, அன்பு மட்டும்தான் இங்கே, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் நம்மளுடைய சேனலோட நேம், அன்பே சாயின். இதை நானோ யாரோ பிளான் பண்ணவே இல்லை. ஒரு செகண்ட் வந்துட்டு போன வார்த்தை தான் அந்த அன்பே சாய். அதுக்கு பாருங்கள், அந்த அன்பு இருக்கிறதால தான் நம்ம லக்ஷ்மி சாய்ராம் அவங்க வந்து சாங்கை கம்போஸ் பண்ணி இந்த வரம் யாருக்கு வரும்? எத்தனையோ பேர் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் அப்பா நம்மளை தொட்டுட்டார். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் நம்ம கொடுத்துட்ருக்காரு. அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அறவே தோக்கடிக்கணும். அந்த நான் சொன்ன அந்த ஆணவத்தால் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி தான் இந்த ஆடியோவே நமக்கு நம்ம கொடுத்தோம். அதனால் இதை சீக்கிரமாக வெயிட் பண்ணலாம். நம்ம என்றைக்கும் போடுறது இல்லை ஆடியோ. அந்தந்த டைம் இந்த டைம் சில பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட, 6 மணிக்கு போட்டிங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாக வருவாங்க, 8 மணிக்கு போட்ட வியூவர்ஸ். அதெல்லாம் கிடையாது. ஆடியோ முடிஞ்ச அடுத்த நிமிஷம் எடிட் பண்ணி அதை பப்ளிஷ் தான். ஸோ நமக்கு எந்த பிளானிங்ஸ் கிடையாது. எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் உடனுக்கு உடனே போகணும். அதுதான் வாழ்க்கை. நல்லதுன்னா உடனே செய், கெட்டதுன்னா உடனே விடு. அதே கான்செப்ட் தான் இங்கே. அதனால தான் சில நேரத்தில் 10 மணிக்கு நைட்டு கூட நம்ம ஆடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ கூட எல்லோரும் சொல்லுவாங்க, கரெக்டான ஒரு ஹவர்ஸில் போடுங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அது ஹவர்ஸில் போடுறது சில நேரத்தில் அந்த நேரத்தில் நமக்கு ஆடியோ வரணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறதா இருக்கலாம். அது கூட மற்ற சாய்ராம்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான். வியூஸ் கிடைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் என்ற ஒரு எந்த ஒரு நிர்பந்தமும் நமக்கு கிடையாது. நம்மளுடைய மெயினானது வந்து கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் தான். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம பிஸ்னஸை பற்றி தான் தாட்ஸ் பொறுத்த வரைக்கும். சாயப்பா வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக இதில் மட்டும் நம்ம பண்ணலை. ஸோ கம்யூனிகேஷன் ஃபீல்டு என்னோடய பிஸ்னஸோட மெயின் ஃபீல்டு அதுதான். உங்களுடைய அன்பால் அது நல்லபடியாக டெவலப் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.